வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதே விஜயகுமார். இந்த காணொலியை நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து தொடங்க போகிறேங்க. நீங்கள் சைவ உணவை விரும்பி சாப்பிடுவீங்களா இல்லை அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவீங்களா? சைவ பிரியர் அப்படின்னா கவலை இல்லை, நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறது உயிரோடு இருக்கும் தவளையை. வழக்கமாக நம்ம ஊரில் அசைவ உணவுனா ஆடு கோழி மீன் அப்படின்னு அசைத்துருவாங்க. இன்னும் சில பேரோ வேறு சில டிஷ்ஷும் சேர்த்து அசத்துவாங்க. ஆனால் சைனாவில் பாருங்கள், நம்ம பார்த்து பயப்படுற பாம்பு புறான கூட சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா வேற என்னங்க வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் ஒரு தவளையை பிடிச்சி உயிரோடு சாப்பிட்டாகணும். அது எப்படி எங்களால் முடியும் அப்படின்னு முணுமுணுக்கிறீங்களா? ஆனால் வேற வழி இல்லை, சாப்பிட்டு தாங்க ஆகணும். வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை முழுக்க வேதனையாக இருக்குது அப்படின்னு புலம்புறீங்களா? இப்படி புலம்புனா பிரெயின் ட்ரேசி சொல்கிறதையும் அவரோட தவள விதிகளையும் தெரிஞ்சுக்குங்க. சில பேர் அற்புதமாக பேசுவாங்க, அழகாக திட்டம் போடுவாங்க, ஆனால் நடைமுறையில் சொதப்பிடுவாங்க. இப்படி சொதப்புறவங்களை காட்டிலும் எந்த திட்டமும் இல்லாமல் சாமானிய வாழ்க்கை வாழ்கிறவங்க எவ்வளோ மேலுங்க. ஆனால் நம்ம சாமானிய வாழ்க்கை வாழ ஆசைப்படலை, சாதிக்க ஆசைப்படுறோம். அப்படி சாதிக்கிற நம்ம சொதப்படலாமா? சொதப்பாமல் இருக்கணுன்னா அதுக்கு தவளையை சாப்பிட்டு தாங்க ஆகணும். வாங்க தவளையை சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க, தவளைங்கிறது இங்கே தவளை கிடையாது. தவளைங்கிறத வெற்றிக்கான விதிகளை சொல்கிறாரு பிரெயின் ட்ரேசி. தவளை விதிகளில் இதுதாங்க முதல் விதி. காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை அதை தான் செய்யணும். உயிர் உள்ள அருவறுப்பான தவளைகளை உங்கள் கையில் கொடுத்து சாப்பிட சொன்னால் அதில் ரொம்ப அசிங்கமான தவளையை பிடிச்சி முதல்ல சாப்பிடுங்க. அதாவது உங்கள் முன்னாடி இரண்டு முக்கியமான வேலைகள் கொடுக்கப்பட்டால் முதல்ல கஷ்டமாக இருக்கிற வேலையை முடிச்சிடுங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலையை செஞ்சிங்கன்னா அது ரொம்ப இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்கிற முதல் வேலை என்னென்னா இன்றைக்கி என்ன வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை முதல்ல செய்கிறது தான். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலையும் ராஜாவாக இருப்பீங்க. வாழ்க்கை அப்படியே மாறிடுங்க. ரெண்டாவது விதி இது தாங்க. உயிரோடு இருக்க தவளை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த தவளை முன்னாடி மணிக்கணக்காக உட்காந்து விரித்து பார்த்துட்டே இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, அப்படியே லபக்குன்னு வாயில் எடுத்து போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிட்டோம். அதாவது கஷ்டமான வேலையை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் அப்படியே செயலை எடுக்கணுங்க, வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுதான் ரெண்டாவது விதி. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். அறக்க பறக்க வேலைகளை தொடங்கி வேலைக்குள்ளே மூழ்கிடுறோம். இருந்தாலும் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. அது காரணம் நம்ம மனசு ஈஸியானது மட்டுமே நம்மளை அறியாமல் முதல்ல தேர்ந்து எடுக்குது. அதனால் பின்னாடி வர செயல்கள் எல்லாம் கஷ்டமாயிடுது. இதுதாங்க எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். எனவே நண்பர்களே, காலையில் எழுந்த உடனே இந்த தவளைகளை கையில் பிடிச்சிக்கோங்க. அது அசிங்கமான தவளையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாயில் லபக்குன்னு போட்டுக்குங்க. இப்போ உங்கள் அன்றாட வேலையை ஆரம்பிங்க. எல்லாம் நினச்ச மாதிரி நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால் இப்போதைக்கு நமக்கு தேவை தவளை தான் நண்பர்களே. தவளை கையில் இருக்கும்போது கவலை எதுக்கு? கவலை விடுங்க, இனிதாக வாழுங்க. வாழ்க்கை அழகாகும், வாழ்க்கை இனிதாகும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.